ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் தமிழ் இலக்கண பகுதியில் ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ் தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆன்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம் பற்றி பார்ப்போம். ஐகார குறுக்கம் வந்து சார்பு எழுத்துக்களில் ஒரு வகை தான் வந்து ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் அப்படின்னா ஐ எனும் நெடில் எழுத்து அதோட மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கிறது தான் வந்து ஐகார குறுக்கம். ஐ எனும் நெடில் எழுத்துக்கு மாத்திரை அளவு பார்த்தோம்னா ரெண்டு மாத்திரை. ஐ எனும் நெடில் எழுத்து தனியாக இருந்துச்சுனாக்கா அந்த எழுத்துக்கு மாத்திரை அளவு பார்த்தோம்னா ரெண்டு மாத்திரை. அதுவே ஒரு சொல்லில் வரும்போது அதோட மாத்திரை அளவு வந்து குறைந்து ஒழிக்கும். அது மாதிரி குறைந்து ஒழிக்கிறது தான் வந்து ஐகார குறுக்கம். ஐ எனும் எழுத்து ஒரு சொல்லின் முதல், இடை, கடை ஆகிய மூவிடங்களில் வரும்போது தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். உதாரணமாக 50ங்கிற வார்த்தையை எடுத்துப்போம். 50ங்கிற வார்த்தையில் பார்த்தோம்னா ஐ எனும் எழுத்து சொல்லோட முதல் எழுத்தாக வந்திருக்கு. இந்த மாதிரி சொல்லோட முதல் எழுத்தாக வந்துச்சுனாக்கா அதோட மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவாக ஒழிக்கும். இந்த 50ங்கிற இடத்துல சொல்லில் ஐ எனும் எழுத்துக்கு மாத்திரை அளவு பார்த்தோம்னா ஒன்றரை மாத்திரை. அதுவே ஐ எனும் எழுத்து தனியாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து ரெண்டு மாத்திரை. அடுத்த உதாரணம் பார்த்தோம்னா தலைவன். தலைவனில் பார்த்தோம்னா ஐ எனும் எழுத்து சொல்லின் இடையில் வந்துள்ளது. தலைவன்கிற சொல்லில் பார்த்தோம்னா ஐங்கிற எழுத்து சொல்லின் இடையில் வந்திருக்கு. அப்படி இடையில் வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு மாத்திரை அளவு குறைந்து ஒரு மாத்திரை அளவில் தான் ஒழிக்கும். ஐ எனும் எழுத்து சொல்லின் இடையில் வந்துச்சுனாக்கா ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும். அடுத்த உதாரணம் பார்த்தோம்னா கடலை. இந்த சொல்லில் ஐ எனும் எழுத்து சொல்லோட இறுதி எழுத்தாக வந்திருக்கு. அப்படி சொல்லோட இறுதி எழுத்தாக இருந்தாலும் ஒரு மாத்திரை அளவு குறைந்து ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும். இதுதான் வந்து ஐகார குறுக்கம். அடுத்து பார்த்தோம்னா அவுகார குறுக்கம். அவுகார குறுக்கமும் சார்பு எழுத்துக்களோட ஒரு வகை தான் வந்து அவுகார குறுக்கம். அவுகார குறுக்கமும் ஐகார குறுக்கம் மாதிரி தான் அவ் எனும் நெடில் எழுத்து தனியாக இருந்ததுனாக்கா ரெண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கும். அதுவே ஒரு சொல்லில் வரும்போது தன் மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும். இதுதான் வந்து அவுகார குறுக்கம். அவுகார குறுக்கமும் ஐகார குறுக்கம் மாதிரியே தான். அவ் எனும் நெடில் எழுத்துக்கு பார்த்தோம்னா ரெண்டு மாத்திரை. அவ் எனும் எழுத்து தனியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மாத்திரை அளவு வந்து ரெண்டு மாத்திரை. அதுவே ஒரு சொல்லில் வரும்பொழுது அதோட மாத்திரை அளவு வந்து குறைந்து ஒழிக்கும். அரை மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும். இதுதான் வந்து அவுகார குறுக்கம். அவ் எனும் எழுத்து வந்து சொல்லோட முதல் எழுத்தாக மட்டும்தான் வரும், இடையிலையோ இறுதியிலையோ வராது. அவுகாரம் வந்து சொல்லின் முதல் எழுத்தாக மட்டும்தான் வரும். உதாரணமாக அவ்வை, வவ்வால். இதில் பார்த்தோம்னா அவங்கிற எழுத்து சொல்லோட முதல் எழுத்தாக வந்திருக்கு. ஒரு சொல்லில் வரும் பொழுது அதோட மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவினதான் ஒழிக்கும். இதுதான் வந்து அவுகார குறுக்கம். அடுத்து பார்த்தோம்னா அவுகாரம் வந்து சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வராது. சொல்லுக்கு முதல் எழுத்தாக மட்டும்தான் வந்து அவுகாரம் வரும். இதுதான் வந்து அவுகார குறுக்கம். அடுத்து பார்த்தோம்னாக்கா மகர குறுக்கம். மகர குறுக்கம் பார்த்தோம்னாக்கா இம் எனும் மெய்யெழுத்து மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கிறது தான் வந்து மகர குறுக்கம். மகர குறுக்கம்ங்கிறது இம் எனும் மெய்யெழுத்து தன் மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கிறது தான் வந்து மகர குறுக்கம். இம்முங்கிற மெய்யெழுத்துக்கு நார்மலாக எத்தனை மாத்திரைன்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை. அதுவே செய்யுள்ள வந்து ஒரு சொல்லில் வரும் பொழுது அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவினதால் ஒழிக்கும். சில இடத்துல பார்த்தோம்னா அரை மாத்திரை அளவில் ஒழிக்காமல் கால் மாத்திரை அளவில் ஒழிக்கும். இதுதான் வந்து மகர குறுக்கம். இம் எனும் மெய்யெழுத்து அரை மாத்திரை அளவு ஒழிக்காமல் சில இடத்துல கால் மாத்திரை அளவில் ஒழிக்கும். அதுதான் வந்து மகர குறுக்கம் அப்படின்னு பார்த்தோம். அப்படி எந்தெந்த இடத்துல குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன் ரெண்டு சுழியின் மூணு சுழியின் வந்து அதற்கு அடுத்த எழுத்து மகர மெய்யாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி குறைந்து ஒழிக்கும். சில இடத்துல அரை மாத்திரை அளவு ஒழிக்காமல் கால் மாத்திரை அளவில் ஒழிக்கும். எந்தெந்த இடம்னு பார்த்தோம்னாக்கா இந்த ரெண்டு சுழியின் மூணு சுழியின் இந்த ரெண்டு எழுத்துக்கும் அடுத்த எழுத்து மகர மெய்யாக வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல தான் வந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். இப்போ உதாரணமாக செய்யுள்ள பார்த்தோம்னா போலுங்கிறது போல் போன்
போலுங்கிறது போல்னு தெரிஞ்சு அடுத்து போன் அப்படின்னு மாறும். அடுத்த உதாரணம் பார்த்தோம்னா மருளும், மருளுங்கிறது மருளும் அப்படி மாறி மருண் அப்படி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியாக உள்ளதை பார்த்தோம்னா போன் மருண், அதில் பார்த்தோம்னா ரெண்டு சொல்லி இன்னுக்கு பக்கத்தில் மகர மெய் வந்திருக்கு. அடுத்த உதாரணத்தில் பார்த்தோம்னா மருண், இதில் வந்து மூணு சுழி இன்னுக்கு பக்கத்தில் இம் வந்திருக்கு, மகரமை வந்திருக்கு. இந்த மாதிரி ரெண்டு சுழி இன்னுக்கும் மூணு சுழி இன்னுக்கும் அடுத்த எழுத்து மகரமையாக வந்துச்சு, மகர ஒற்றாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல தான் வந்து அதோட அரை மாத்திரை அளவு ஒழிக்காமல் கால் மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும். இதுதான் வந்து மகர குறுக்கத்துக்கு உதாரணம். அதே போல் இன்னொரு இடத்துல குறைந்து ஒழிக்கும். அடுத்து பார்த்தோம்னா இந்த புணரும் பொழுது குறைந்து ஒழிக்கும், மகர மெய்யை எடுத்து வரும் வகர ஒற்று. அதாவது இப்போ நிலைமொழி, நிலைமொழியில் பார்த்தோம்னா இம் மகரமை வருதான், அடுத்து வருமொழியில் வகரம், வகரம் வந்துச்சு. நிலைமொழி ஈற்றெழுத்து மகர ஒற்று வந்து வருமொழியில் முதல் எழுத்து வகரம் வந்துச்சு அப்படின்னாக்கா அது புணரும் பொழுது இந்த இடத்துல அரை மாத்திரை அளவு ஒழிக்காமல் கால் மாத்திரை அளவில் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகர மெய்யை அடுத்து வரும் வகர ஒற்று, மகர மெய்யை அடுத்து வரும் வகர ஒற்று, இது வந்து புணரும் பொழுது இந்த இடத்துல அரை மாத்திரை அளவு ஒழிக்காமல் கால் மாத்திரை அளவில் இந்த இம்ங்கிற மெய்யெழுத்து குறைந்து ஒழிக்கும். இதுதான் வந்து மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகர குறுக்கம் எந்தெந்த இடத்துல குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த ரெண்டு சுழியின் மூணு சுழியின் இந்த ரெண்டு எழுத்துக்கும் அடுத்த எழுத்து மகர ஒற்றாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல குறைந்து ஒழிக்கும். அடுத்து பார்த்தோம்னா மகர மெய்யை அடுத்து வரும் வகர ஒற்று, அதாவது நிலைமொழி ஈற்றெழுத்து மகரமை வந்து வருமொழி முதல் எழுத்து வகரம் வந்துச்சு அப்படின்னாக்கா அது இரண்டும் புணரும் பொழுது அந்த இடத்துல இம் எழுத்து வந்து கால் மாத்திரை அவ்வளோ குறைந்து ஒழிக்கும். இதுதான் வந்து மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆயுத குறுக்கம், ஆயுத குறுக்கம், ஆயுத குறுக்கம் பார்த்தோம்னா ஆயுதம் ப்ளஸ் குறுக்கம் அப்படின்னு பிரிக்கலாம். ஆயுத குறுக்கம் இதுவும் அதே போல தான், ஆயுத எழுத்து வந்து தனியாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து அரை மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும். சாரி, ஆயுத எழுத்துக்கு மாத்திரை அளவு பார்த்தோம்னா அரை மாத்திரை, அது சில இடத்துல அரை மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்காமல் கால் மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும். இதுதான் வந்து ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்துக்கு மாத்திரை அளவு பார்த்தோம்னா அரை மாத்திரை, சில இடத்துல அரை மாத்திரை அளவில் குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒழிக்காமல் கால் மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும். இதுதான் வந்து ஆயுத குறுக்கம். இப்படி எந்தெந்த இடத்துல குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆயுத குறுக்கம் எந்தெந்த இடத்துல குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆயுத எழுத்து எந்தெந்த இடத்துல குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ உதாரணமாக முள் ப்ளஸ் தீது முக்தீது இதை எடுத்துப்போம். முள் ப்ளஸ் தீதியில் பார்த்தோம்னாக்கா நிலைமொழியில் முதல் எழுத்து பார்த்தோம்னா தனிக்குறில், தனிக்குறில், தனிக்குறிலை அடுத்து வரும் லகரம், தனிக்குறிலை அடுத்து லகரம் வந்து நிலைமொழியில் தனிக்குறிலை அடுத்து லகரம் வந்து வருமொழியில் தகரம் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த மாதிரி இடத்துல புணரும் பொழுது வர ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அளவு ஒழிக்காமல் கால் மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும். இதுதான் வந்து ஆயுத குறுக்கம். இப்போ முள் ப்ளஸ் தீது முக்தீது அப்படின்னு மாறும். எந்த இடத்துல குறைந்து ஒழிக்குன்னு பார்த்தோம்னா நிலைமொழியில் தனிக்குறில் எழுத்து வந்து அதற்கு அடுத்த எழுத்தில் லகரம் வந்து வருமொழியில் தகரம் வந்துச்சு அப்படின்னா அது புணரும் பொழுது வர ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அளவு ஒழிக்காமல் கால் மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும். இதுதான் வந்து ஆயுத குறுக்கம். அடுத்த உதாரணம் இதே போல தான், கல் ப்ளஸ் தீது கக்ரீது. அதே போல் நிலைமொழியில் தனிக்குறில் வந்திருக்கு, அதுக்கு அடுத்த லகரம், வருமொழியில் தகரம் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து ஆயுத எழுத்து புணரும் பொழுது இந்த இடத்துல அரை மாத்திரை அளவு ஒழிக்காமல் கால் மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும். இதுதான் வந்து ஆயுத குறுக்கம். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அளவு ஒழிக்காது, கால் மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஆயுத குறுக்கத்துக்கு உதாரணம். தேங்க்யூ.